புதுசு புதுசாக இந்த மாதிரி ஸ்னாக் ரெசிபியை வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெளியிலேருந்து ஸ்னாக் ரெசிபியை வாங்கிட்டு வாங்கினேன் குட்டிசங்க தொல்லையே பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக் ரெசிபி எம்மியா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீட்டைக்குள்ள போகலாம் முதல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி நைஸா ஸ்லைஸாக வெட்டி எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு நைசா வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நைசா வெட்டி எடுத்துக்கோங்க நைஸா வெட்டினாதான் இந்த அளவுக்கு மடிக்க முடியும் நீங்கள் கனமாக வெட்டினீங்கன்னா உருளைக்கெழங்கு உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி வளைவாக வராது இந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க கட் பண்ண கிழங்கு தண்ணியில் சேர்த்துருங்க இல்லைன்னா கருப்பாயிரும் கிழங்கு இப்போ அடுத்ததாக நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் நம்ம உருளைக்கெழங்கு தண்ணி இல்லாமல் நல்லா எதை தொடச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா ஒத்தி விட்டு எடுத்துக்கோங்க ஒத்தி விட்டு எடுத்தோன்னா நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி கிடைக்கும் உருளைக்கெழங்கு ஸ்லைஸை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தட்டில் பரப்பனாப்பில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை மேலே அப்படி தூவி விட்டுக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடங்களும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல உப்பு சேர்க்கக்கூடாது முதல்ல உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஈரப்பதமாகிடும் கார்ன்ஃப்ளவரையும் மிளகுத்தூளையும் சேர்த்து ஒரு லேயருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸுக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்குது இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம பன்னீரை கட் பண்ணி மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பன்னீரை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு பெருசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பன்னீரை கட் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ள வச்சு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்தளவுக்கு ஸ்கூ ஸ்கியூப்பாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது பன்னீருக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம் பவுலில் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கட்டி தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேர்க்குறதுக்கு பார்த்து நம்ம எலுமிச்சை சாறு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தான் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இந்த மசாலா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பன்னீர் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம் நான் நூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அந்தளவுக்கு தேவைப்படாது உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் எத்தனை எண்ணிக்கை பண்ணியிருக்கோமோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க பதினாலு ஸ்லைஸுக்கு பதினாலு கட் பண்ண பன்னீரை எடுத்து இதில் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணதை பத்து நிமிஷம் ஊறி இல்லையா இப்போ அதை பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஊறி இருக்குது அந்த உப்பு சேர்த்ததுனால மேலே அப்படியே ஈரப்பதமாக இருக்குது இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு மேலே திரும்பவும் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஸ்லைஸை இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பன்னீரை உள்ள வச்சு நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இப்போ உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடியாக இருக்குது பன்னீர் பத்து நிமிஷம் ஊறி அதுவும் ரெடியாக இருக்குது உட்ல இருக்கிற ஸ்டிக் எடுத்துக்கோங்க நான் டூத் ஸ்டிக் தான் எடுக்கிறேன் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தட்டில் உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் எடுத்து இந்த பன்னீரை உள்ள வச்சு எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸை கையில் எடுத்து வச்சுட்டு உள்ளே ஒரு பன்னீர் துண்டை உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அடுத்து ஈஸியாக பேக் பண்ணிடலாம் ரெண்டு பக்கம் இருக்கிற ஸ்லைஸ் எஜ்ஜை ஒன்று சேர்த்து பன்னீரோடு சேர்த்து இந்த ஸ்லைஸையும் சேர்த்து இந்த மாதிரி குத்தி எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஸ்லைஸையும் பன்னீரையும் இப்படி சேர்த்து நம்ம ஸ்டிக்கில் போது பன்னீர் வெளியில் வர வாய்ப்பே இல்லை இந்த மசாலாவும் வெளியில் வரவே வராது அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் மசாலா பன்னீர் குட்டிஸுக்கு செய்கிறனால நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துட வேண்டியதான் மிதமான தீயில எண்ணெய் காய வச்சுருக்கேன் ஒன்றா சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு ஸ்லைஸில் மேலே இருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மிளகுத்தூள் உடைய லேயரும் சரி உள்ள பன்னீரில் சேர்த்துருக்கிற மசாலாவும் சரி இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகும்போது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குட்டிசுங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டு இந்த ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்துடலாம் இதை ஈவினிங் டைமாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக் ஆவும் நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து விடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட பன்னீர் உருளைக்கெழங்கு இது குட்டீஸுக்கு பிடிக்காமல் இருக்குமா இதை ரெண்டும் சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு எடுத்து சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிட்டோம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரி வரட்டும் ஆறுனதும் இந்த ஸ்டிக்கை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆரி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ஸ்டிக் வெளியில் ரிமூவ் ஆகிடுச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் மைனஸ் இதோட இந்த ஸ்நாக் ரெசிபியை உங்களுடைய குட்டீஸ்ங்களுக்கு பரிமாறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்